தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்ட வட்டம் கருங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள இசக்கியாடும் பெருமாள் பிள்ளை சத்திரத்தின் நிறுவனர் செல்லம் என்ற பாக்கியத்தமாளின் 82வது நினைவு தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி வண்ணார்பேட்டை திருமுகை வழிபாட்டு கழகத்தினர் திருவாசகம் நிறைவேற்றுதல் செய்தனர். இதில் தெய்வங்க பெருமாள், சொக்கலிங்கம் மற்றும் அடிகளார் கலந்து கொண்டனர். இந்த விழாவினை இசக்கியாடும் பெருமாள் பிள்ளை சத்திரத்தின் அக்தார் சே சண்முகம் மற்றும் முத்தையா குடும்பத்தினர் செய்திருந்தனர். நண்பர்களே, திருநெல்வேலி மாநகர் வண்ணார்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கும் மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ள அருணாசலீஸ்வரர் உடனுறை உண்ணாமலை அம்பாள் கோவிலில் மாதந்தோறும் வண்ணார்பேட்டை திருமுறை வழிபாட்டுக் கழகத்தினரால் திருவாசகம் உற்றோதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தவிர பிரதோஷம், திருவிளக்கு வழிபாடு, அபிராமி அந்தாதி வழிபாடு முதலிய அகத்தியர் தேவார திரட்டு வழிபாடு ஆகிய எல்லா விழாக்களும் மாதந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் கூடுதலாக ஒரு திருவாசக முற்றுவதில் கருங்குளம் இசக்கியாடும் பெருமாள் பிள்ளை சித்திரம் சார்பாக நடைபெற்றது. இந்த தினத்தில் அந்த சத்திரத்தின் நிறுவனர் செல்லம் என்ற பாக்கியத்தம்மாள் அவர்களின் நினைவாக இன்றைய தினம் திருமுத்தையா அவர்கள் குடும்பத்தினர் திருவாசக முற்றோதிலே சிறப்பாக நடத்தி தந்திருக்கிறார்கள். இந்த திருக்கோயிலின் வழிபாடுகளில் பக்தகுடி பெருமக்கள் எல்லோரும் வந்து பிரதோஷம், அகத்தியர் தேவார திரட்டு, திருவாசக முற்றோதல், அபிராமி அந்தாதி வழிபாடு ஆகியவற்றில் கலந்து சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வழிபாட்டை சிறப்பாக நடத்தி தந்த திரு தெய்வேந்திர பெருமாள் அவர்களுக்கும் திரு சொக்கலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் சகல உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவ சிவ எங்கிலர் திவினையாளர், சிவ சிவ என்றிட திவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே, சிவ சிவ என்ன சிவகதிதானே. சிதம்பரம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, அருமிகு வன்னை அருணாசலீஸ்வரனுடைய உண்ணாமலே அம்பாள் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. சிதம்பரம், இதை முன்னே கொண்டு போயிருங்க.
தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.